டேக்கோன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபாவளி செலிப்ரேஷன் அப்படின்னு சொன்னாலே ஸ்வீட் சாப்பிட்றதா இருக்கட்டும், புது ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும், பட்டாசு வெடிக்கிறதா இருக்கட்டும், இதை விட ஒரு தாண்டி ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னா தளபதியோட படங்கள் தான் சொல்லணும். அதை எவ்வளவு மிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறதை விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கிறது தான். 4-14 இயர்ஸ் கிட்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைனோ பிரைன், ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் அஹெட். ஃபார் ட்ரெடிஷ்னல், லேட்டஸ்ட் அண்ட் மாடர்ன் ஜுவல்லரி, விசிட் ஜில் மில் ஃபேஷன் ஜுவல்லரி அட் டி நகர், சென்னை. தீபாவளி அப்படின்னாலே நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, அதுல வந்து தளபதியோட படமும் வந்திருக்கு. இப்போ இனிமேல் படமும் கிடையாது, இந்த வருஷமும் படம் கிடையாது, எவ்வளவு மிஸ் பண்றீங்க அதை? ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீங்க தளபதி தானா? ஆமா. இப்போ இந்த வருஷமும் கிடையாது, இப்போ அடுத்த வருஷம் ஒரே ஒரு படம் தான் இருக்கு. ஸோ அந்த படத்தோட ஸ்டாப் பண்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் வரணும்னு தான் நினைப்போம், இன்னும் நிறைய படம் எடுத்துட்டே இருக்கணும். அரசியல் போனாலும் அரசியல் போகாம இன்னும் சினிமாலே இருந்திருக்கலாம்னு இருக்கா? அதுவும் வேணும் இதுவும் வேணும்னு சொல்லுவாங்க. அப்படி பேலன்ஸ் பண்ண முடியாதுல அவங்களால? அதெல்லாம் பண்ணலாமே, ரொம்ப அதுல மட்டுமே அடிக்ட் ஆகாம இதுலயும் கொஞ்சம் இதாகலாம். இதனால தானே வெளில வந்தாங்க. தளபதிக்கு படம் கண்டிப்பா வேணும், மறுபடியும் அந்த பிளாக் பஸ்டர் கொடுக்கணும். ரொம்பவே மிஸ் பண்றோம் சார். நான் விஜய் ஃபேனு, நான் ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜ்ல இருந்தே என்னோட விஜய் ஃபேனு, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விஜய் எனக்கு. ஸோ அதனால அவர் அரசியலுக்கு வந்து மக்கள் சேவை பண்றதும் எங்களுக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்கு. ஸோ படத்தையும் மிஸ் பண்றாருன்றதும் இருக்கு, ஏன்னா ஃபிலிம்ல பாக்குறது வேற, அரசியல்ல பாக்குறது வேற. ஸோ அதனால மிஸ் பண்றோம் நாங்க அவரை. இவ்வளவு மிஸ் பண்றேன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அது ரொம்ப. வேணா அவரு அவர் மூவிக்காக தான் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இப்போ வந்து சடனா வந்து அவரு அரசியல் வந்ததுனால அவரோட மூவிஸ்ல ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். பிகாஸ் அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவ்வளவு தீவிரம், அவரோட பேஸை பாக்குறதுக்காக அவ்வளவு வந்து. இப்போ கூட பாத்தீங்கன்னா மாநில நடந்த எவ்வளவு கூட்டம் போச்சு அவருக்கா, அவரோட பேஸை பார்க்கணுன்ற ஒரே கதனால அவ்வளவு கூட்டம் இருக்கும்னு தெரிஞ்சும் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அப்போ அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கும்போது அந்த மாதிரி மூவிஸ் வரல அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் அரசியல் வந்ததுனாலையும் கொஞ்சம் நல்லதா இருக்கு, சரி வந்தாரு ஏதாவது மாத்துவாரு அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இப்படி நீங்க நினைக்கிறாங்களா? இப்போ அரசியல் வர்றதுனால இப்போ அரசியல் ரெகுலரா ஃபேஸ் பார்க்கலாம் நம்ம. இப்போ மூவினா கூட இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தானே பார்க்க முடியும். எஸ் ஸோ அரசியல் டெய்லி பார்க்கலாம்ல? டெய்லி பார்க்கலாம் தான். பட் அவரோட சீன்ஸ், அவரோட ஃபீலிங்ஸ், அந்த டான்ஸ், அந்த அவரோட டான்ஸ்லாம் வந்து அல்டிமேட்டா இருக்கும். ஏன்னா அவர் ஆடுறது அதெல்லாம் யாருக்குமே வராது, அவர் டான்ஸ்னால தான் ஃபேமஸே ஆனாரு. அப்படி இருக்கும்போது அவர் டான்ஸ் பார்க்கணும், அவரோட ரொமான்ஸ், அந்த அவரோட ஃபைட் சீன்ஸ் அதெல்லாம் பார்க்கறது ஒரு அட்வென்ச்சர் தானே. அவர் அந்த அவர் ஃபேஸ் பார்த்தாலுமே அது கொஞ்சம் என்ட்ரி கொடுத்தாருன்னா அது கொஞ்சம் மாசாக இருக்கும். பட் அரசியல் இருந்தானா அவர் ஃபேஸ் நார்மலாக பார்த்தா நல்லா இருக்காது. எவ்வளோ ஷூட்டிங்கில் பார்த்து பார்த்து எல்லா ஃபேஸ் அந்த ஃபேஸ் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க? எஸ் ரியலி. ஆக்சுவலி வந்து தீபாவளினாலே வீட்டில் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறது, அது இல்லாமல் மூவிஸ் பார்க்கறது தான். அதுவும் தளபதி ரசிகனா அவங்கள பார்க்கறது தான் ஒரு பெரிய தீபாவளி ஃபெஸ்டிவலோட ஃபுல்ஃபிலே ஆகும். ஸோ இதுக்கப்புறம் அது இல்லைங்கிறப்போ தீபாவளியே கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். ஆனால் அவரோட சாய்ஸ் தானே, அவர் அதை சூஸ் பண்ணியிருக்காரு மக்களுக்காக. அதுவும் மூவி நடிக்கிறதும் மக்களுக்காக தான், அதுவும் மக்களுக்காக தான். பட் இது சூஸ் பண்ணியிருக்கிறது அது அவரோட விஷ், நம்மளும் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் மிஸ் பண்ணுவோம் ரொம்ப. ஓகே, அதுதான் வந்து அரசியலில் வந்தார். இப்போ இனிமேல் ரெகுலராக ஃபேஸ் காமிப்பார்ல, ஸோ படம்னா கூட ஒன் இயர் அந்த மாதிரி தான் வரும். இப்போ ரெகுலராக வருவார். ஆமாம். ஆனால் வந்து என்னதான் இருந்தாலும் அவரோட ஆக்டிங், அவரோட சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், அவரோட டான்ஸ் அதெல்லாம் மிஸ் பண்ணலாம். ரியாலிட்டி வேற, மூவி வேற. இல்லை மூவியில் இருக்கிறப்போ நம்ம அவரை வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுவோம், இதில் வந்து நம்ம ரியாலிட்டியாக பார்ப்போம். ஸோ அப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அவர் சினிமாலே இருந்திருக்கலாம். சினிமாலே கண்டிப்பா இருந்திருக்கலாம். தளபதி படம் ரொம்ப மிஸ் பண்றது, ஏன்னா நாங்க மூவின்னு பார்க்க போனா தளபதி படம் மட்டும் தான் பார்ப்போம், வேற எதுவுமே பார்த்தது கிடையாது. அது ரொம்ப மிஸ் பண்ண பெரிய மிஸ் பண்றதா இருக்கும் எங்களுக்கு. தளபதி அவர் சினிமாலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் சினிமாவில இருக்கிறதோட அரசியல் வரதுதான் ரொம்ப நல்லது. நமக்கோசம் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அவர் வரது நல்லாதான் இருக்கும். கொஞ்சம் சேஞ்ச் வேணும் இல்லையா, அதனால தளபதி வரட்டும், அவரோட சேஞ்ச் நம்ம பார்க்கலாம். இருந்தாலுமே சினிமால பாக்குற மாதிரி வராதுல, சினிமால பாக்குறதோட ரியாலிட்டி, அவரோட ரியாலிட்டியா நம்ம பார்க்க போறோம். ரொம்ப மிஸ் பண்றேன்னா மற்ற என்டிஆர், ராம் சரண் மாதிரி அவர் இன்னும் அவர் பிலிம் இண்டஸ்ட்ரியை இன்னும் வளர்த்துக்கல. அவங்க 1000 கோடி வசூல் தரும் போது இவர் இப்பயே அவரோட சினி இண்டஸ்ட்ரியை ஸ்டாப் பண்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அரசியலுக்கு வரலாம், ஆனா ஒரு லேட்டா வரலாம். கொஞ்சம் உங்களுக்கு இப்போ அந்த அரசியல் விட்டுட்டு மறுபடியும் சினிமாக்கு வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கா? ஆ இருக்குண்ணா. ரொம்ப இன்னும் லோகேஷ் கனகராஜ் கூட அவர் இன்னொரு படம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. லியோ 2 பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அது ஒரு படம் மட்டும் போதுமா? இல்லைண்ணா அதுக்கப்புறமா அவர் பண்ணணும். அவரு கொஞ்சம் லாங்காவே அரசியலுக்கு வந்துருவலாம். ரொம்பவே மிஸ் பண்றோம். தளபதி ஃபேன் தான். இனிமேட்டா ஒரு படம் பார்க்க முடியாது. தேட்டர் போவோம்னா மோஸ்ட்லி தளபதி படம் பார்க்க தான் தேட்டர் போவோம்.
இப்பெல்லாம் போக முடியாது, ரொம்ப மிஸ்ஸிங்கா தான் இருக்கு. அதான் அரசியல்ல இருக்காருல, தினமும் ஃபேஸ் பார்க்கலாம். அரசியல்னாரோ அவர் ஒரு ஹீரோவா டான்சரா பார்த்து பண்ணிடுவோம். அரசியல் திடீர்னு போனோடே படத்தெல்லாம் பார்க்க ரொம்ப மிஸ் பண்றோம். அப்ப அவரோட படத்துக்காக ஈகரா வெயிட் பண்றீங்க? ஆமா கண்டிப்பா. சரி, நீங்க யோசிச்சிருக்கீங்களா, ஐயோ இந்த அரசியல் வேணாமே படத்திலே இருந்திருக்கலாம்? ஃபர்ஸ்ட் யோசிச்சேன், எதுக்கு போறாரு, மூவியே நடிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு. அவர் விஷ் போயிருக்காரு, அதுல இருந்தாலும் ஒரு நல்லது தானே நம்மளுக்கும். உங்களுக்காக தானே வராரு? தளபதி ரசிகரும் தம்பிக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். தளபதினாவே 90s ல இருந்தே பிடிக்கும் எல்லாருக்கும். 33 இயர்ஸ் ஆஃப் அவரு ஜேர்னி வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போ அரசியல் போயிட்டாரு. அரசியல் போயிட்டாலும் நாங்க என்ன சொல்றேன்னா, படம் நடிக்கணும் அவரு, வேணாம். ஆனா அரசியல்ல இன்னும் நல்லா பண்ணனும், ஜம்பா கூடாது. அரசியல் வந்தா அதுலயே இருக்கணும், அதுலயே இருக்கணும். மிஸ் பண்றதுக்குன்னா இதுல இருக்கு. அவர் தான் அரசியலுக்கு போயிட்டாருல்ல, இருக்கிற பழைய படத்தை போட்டு போட்டு பார்க்க வேண்டியதுதான். அவங்க ரசிகர்கள் யாரா இருந்தாங்கன்னா நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு எந்த படம் நல்லா இருக்கும் அந்த படம் தான் பார்ப்போம். அதனால அவர் படம் நல்ல படம் எதுவோ டிவில போட பாத்துக்க வேண்டியதுதான். அப்ப நீங்க அவர் சுத்தமா மிஸ் பண்ணலையா அரசியல்? அப்புறம் மிஸ் பண்ற அளவுக்கு என்ன, நம்ம ஃபேமிலி மெம்பரா அவர் மிஸ் பண்றதுக்கு? ஒரு ரசிகரா வந்து அவரை மிஸ் பண்ணுவாங்க, எனக்கு ரசிகராக புரியும். இனி படம் நடிக்க மாட்டேங்கிறது ஒரு இதுதான். பட் ஆனால் அவர் தான் பொதுமக்களுக்கு சேவை பண்ண தான் வந்திருக்காரு. அதேமாரி ரெகுலராக நேரில் பார்க்க போகிறோம், இதுக்கப்புறம் எதுக்கு சினிமா அப்படின்றீங்களா? ரெகுலராக நேரில் பார்க்க முடியுமா? எலெக்ஷன் எப்போ தான் பார்க்க முடியும்? அதாவது டிவியில் பார்க்கலாம்ல, டிவியில் தான் நம்ம டெய்லி பார்த்துன்னு இருக்கேன். மிஸ் பண்ணுவோம் தான் ப்ரோ, மிஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம வந்து இப்போ கட்சியில் வந்துட்டாரு, தளபதி கட்சியில் வந்துட்டாரு. இப்போ நம்ம அவர் அதில் பார்க்க முடியும், அவர் எந்நேரமும் பார்க்கலாம். இப்போ படம்னா அது வருஷத்தில் ஒரு ரெண்டு வாட்டி தான் மிஸ் ஆகும். அப்போதான் பார்க்க முடியும் தளபதி. அப்போ சன் டிவியில் ஷோஸ்லாம் வரும். ஆனால் இப்போ அவரை வந்து எப்பவுமே நம்ம மேடையில் பார்க்கலாம், இதில் பார்க்கலாம். என்ன இருந்தாலும் சினிமாவில் பார்க்குற மாதிரி அரசியலில் பார்க்க முடியாதுல்ல? ஆனால் சினிமாவில் பார்க்குற மாதிரி அரசியலில் பார்க்க முடியாது தான் ப்ரோ. ஆனால் சினிமாவில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இவரை நம்ம எப்பவுமே தினமும் பார்க்க முடியும். இப்போ அது ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இப்போ பார்க்கறதுக்கு. இப்போ அவர் வந்து படங்கள் நடிக்கலைன்னு சொல்கிறாரு, அரசியலில் இருக்காரு. அப்படியே இருந்தாலும் அவர் திரும்பவும் நடிக்க வந்தால் வருவார். மிஸ் எல்லாம் பண்ணலாங்க, லக்கியாக தான் நினைக்கிறேன். அதை மிஸ் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. படன்றது ஒரு நாட்டுக்கு முக்கியமான விஷயம் கிடையாது. அவங்க அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதுதான் மக்கள் யோசிப்பாங்க. படன்றது ஒரு பொழுதுபோக்கு தான், சரியா? அதில் மிஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ தளபதியோட தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்கள் நான் ஒரு லிஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் ரெண்டு படம் சொல்கிறேன், அதில் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. ஓகேவா? அழகிய தமிழ் மகன் இல்லைன்னா வேலாயுதம். அழகிய தமிழ் மகன். சரி, அழகிய தமிழ் மகன் இல்லைன்னா துப்பாக்கி. அழகிய தமிழ் மகன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அழகிய தமிழ் மகன் இல்லைன்னா கத்தி. கத்தியும் பிடிக்கும். அவர் நடித்த எல்லா படமும் என்னோட ஃபேவரட். இது அதனால எல்லாமே பிடிக்கும். ஆமாம், அதான் சொல்கிறேனே, நான் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது எனக்கு விஜய் ஃபேன் தானா, எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். ஸோ படத்து வாய்ப்பு மிஸ் பண்ணுறாரு தான் எனக்கு தோணுது. சிவகாசியா இல்லை திருமலையா? சிவகாசி. சிவகாசியா இல்லை அழகிய தமிழ் மகன்? அழகிய தமிழ் மகன். அழகிய தமிழ் மகனா இல்லை வேலாயுதமா? வேலாயுதம். வேலாயுதமா இல்ல துப்பாக்கி? துப்பாக்கி. துப்பாக்கியா இல்ல கத்தியா? கத்தி. கத்தியா இல்ல மெர்சலா? மெர்சல். மெர்சலா இல்ல சர்க்காரா? சர்க்கார். சர்க்கார். ஷோரா? ஷோர். அழகிய தமிழ் மகனா இல்லனா வேலாயுதமா? வேலாயுதம் பிடிக்கும். வேலாயுதமா இல்லனா துப்பாக்கியா? வேலாயுதம். வேலாயுதமா இல்லனா கத்தியா? வேலாயுதம். வேலாயுதமா இல்ல மெர்சலா? மெர்சல். மெர்சலா இல்ல சர்க்காரா? மெர்சல். மெர்சலா இல்ல பிகிலா? பட ரேட்டுனா எல்லாமே பிடிக்கும். தளபதி ஃபேன் தான் நானே, எல்லாமே பிடிக்கும் அவர் படிச்சு. சோ எல்லாமே பிடிக்கும் இதுன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. ஷாஜஹானா பகவதியா? பகவதியா. திருமலையா? பகவதியா. அழகிய தமிழ் மகனா? அழகிய தமிழ் மகன். அழகிய தமிழ் மகனா இல்ல வேலாயுதமா? அழகிய தமிழ் மகன். அழகிய தமிழ் மகனா இல்லனா துப்பாக்கியா? அழகிய தமிழ் மகன். விட மாட்டீங்களே. அழகிய தமிழ் மகனா இல்லனா கத்தியா? அழகிய தமிழ் மகன். என்னதான் இருந்தாலும் விண்டேஜ் ப்ரோ, அது 90s ஓட ஒரு gift ப்ரோ. ஓகே, இப்ப மாட்டுவீங்க. அழகிய தமிழ் மகனா இல்ல மெர்சலா? இப்பயும் அழகிய தமிழ் மகன். ஐயோ, சரி ஓகே. அழகிய தமிழ் மகனா இல்லனா சர்க்காரா?
அப்பயும் நான் அதான் சொல்லுவேன், விட மாட்டீங்க, விட மாட்டேன். என்னதான் இருந்தாலும் விஜயோட அந்த நைன்டிஸோட விஜய் வந்து நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். என்னதான் இப்போ அவர் மாசா ஹிட் ஆனாலும் அந்த நைன்டிஸ்ல அவர் இருந்தது வந்து நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். அது மாதிரி திருப்பி வருவாரா அப்படின்னு எதிர்பார்க்கிறோம், பட் முடியாது. ஓகே, அப்ப அழகிய தமிழ் மகன் தான். அப்ப நான் தோத்துட்டேன். ஆமா, கண்டிப்பா. அழகிய தமிழ் மகன் இல்லைனா வேலாயுதம். அழகிய தமிழ், அழகிய தமிழ் மகன் இல்லைனா துப்பாக்கி. துப்பாக்கி, துப்பாக்கி இல்லைனா கத்தி. வேலாயுதமா இல்ல துப்பாக்கியா? துப்பாக்கி. துப்பாக்கியா இல்ல கத்தியா? கத்தி. கத்தியா இல்ல மெர்சலா? கத்தி தான். கத்தியா இல்ல சர்காரா? அது சர்க்கார். சர்க்காரா இல்ல பிகிலா? சர்க்கார். அழகிய தமிழ் மகனா இல்ல வேலாயுதமா? வேலாயுதம் ப்ரோ. வேலாயுதமா இல்ல துப்பாக்கியா? வேலாயுதம் ப்ரோ. வேலாயுதமா? சரி, வேலாயுதமா இல்ல கத்தியா? வேலாயுதம் தான் ப்ரோ. வேலாயுதம். வேலாயுதமா இல்ல மெர்சலா? மெர்சல் ப்ரோ. மெர்சலா இல்ல சர்க்காரா? மெர்சல் ப்ரோ. மெர்சலா இல்ல வந்து பிகிலா? பிகில் ப்ரோ. அழகிய தமிழ் மகனா இல்ல வேலாயுதமா? அழகிய தமிழ் மகன். சரி, அழகிய தமிழ் மகனா இல்ல துப்பாக்கியா? அழகிய தமிழ் மகனா இல்ல கத்தியா? அழகிய தமிழ். அழகிய தமிழ் மகனா இல்ல மெர்சலா? அழகிய தமிழ். அழகிய தமிழ் மகனா இல்ல வந்து சர்க்காரா? அழகிய தமிழ் மகன் தான் சொல்லுவோம், இறங்கவே மாட்டீங்க. அழகிய தமிழ் மகனா இல்ல பிகிலா? அழகிய தமிழ் மகன். For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.